ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டானது நீ வீடியோ ஸோ இந்த வழியில் இதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத டைட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைங்கனா மறக்காம அந்த லைக் சப்ஸ்க்ரைப் இல்லை கனதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ அங்கே வீடியோக்கோள் போயிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு ரூமரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கழிப்பி விட்டுருக்காங்க வாட்ஸ் போனதுக்கப்புறம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபேல் கிருவிடாரை பார்த்தீங்கன்னா ஜம்செட்பூர் போகிறதாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிசபியாவும் ஜம்செட்பூர் போகிறதாவும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரூமரை பார்த்தீங்கன்னா இப்போதை கலப்பி விட்டுருக்காங்க இதை பற்றி பேச சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமரே இல்லைன்னா அப்படி தான் சொல்லணும் நம்ம ஸோ இப்போ கிருவிடாரோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி ஜம்ஷத்பூர் போகிற மாதிரி ரூமர்லாம் வந்துச்சு நான் அவனும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எலிசபையா என்ன பண்ணார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் கூட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததே இல்லை ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரூமரில் சிக்க வச்சுருக்காங்க இது ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல மேபி அவங்க பேஜை வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு கூட பண்ணலாம் இதை மாதிரி ஸோ நம்ம எதுவும் சொல்ல முடியாது எலிசபியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சீசன் சிக்ஸில் கொடுத்துருந்தாரு சீசன் ஃபைவ்ல நம்ம டீம் வந்து சரியாக பர்ஃபார்மது நிலையிலையும் ஸோ அவரை பார்த்திங்கன்னா நம்ம டீம் வந்து ரீடைன் பண்ணாங்க இப்பையும் கண்டிப்பாக ரீடெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை இப்போ ஜம்செட்பூர் போகிறதா ரூமர் வந்துருக்கும்போது நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும் திருவிழா கூட பார்த்தீங்கன்னா எக்ன சொன்ன மாதிரி ஒரு சில மாசம் முன்னாடி வந்துச்சு ஆனால் இப்போ எதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இல்லை வந்த ஆஃபரும் பார்த்தீங்கன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு உங்களுக்கே தெரியும் மும்பை கிட்டே பார்த்திங்கன்னா அவருக்கு ஆஃபர் வந்ததுன்னு நியூஸ்லாம் வந்துச்சு ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நியூஸ் வந்துச்சு ஸோ அதனால நம்ம ரஃபேல் துறையாக கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிடுவோம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி எலிசபையும் ரிட்டன் பண்ணிடுவாங்க அதுவும் நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்ம இந்த மாதிரி ரூமர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டுக்க தேவை ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ரூமருக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் போடாதீங்க அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம் நீங்கள் லைக் போடாதான் நம்ம சனவசி மேலே நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரூமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்றி விடுவாங்க ஸோ நம்ம ஒரிஜினல் ரூமர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லைக் போடுவோம் மற்றபடி இந்த மாதிரியான பேக் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண தேவை நான் கூட எதிர்பார்க்கல ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து வேறு ஏதாவது இன்ஸ்டா பேஜஸ் வந்து சின்ன பேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க அப்படின்னு பார்த்தேன் இவ்வளோ பெரிய ஒரு வெட்டிஃபைடு ஒரு இப்போ வெப்சைட்டே நம்ம போடும்போது அதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டை வந்து ஹேட் பண்றாங்க இந்த தான் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்ப நேத்தி சைலண்டா பாத்தீங்கன்னா நாராயணாஸ் வந்து ஜம்சூட்பூர் போறதா சோ அதே ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இப்போதைக்கு கிரெடிட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டே ரெண்டு நாள் எயிட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவரோட டிரான்ஸ்பர் பிரடிக்ஷன் சோ இது வந்து கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்க கேட்டினா கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆவறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்கு ஏன் அப்படி பார்த்தனா இவர் நம்ம டீம்ல ரூமர்ல வரும்போது ஓன் கார் பார்த்தினா ஜெம்ஷெட்பூர்ல டாக்ஸ் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு சோ அதனால இவர் நம்ம டீமுக்கு ரூமர்ல வந்தாரு அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஜெரி வர ரிட்டன் பண்ணிட்டோம் சோ அதனால லெஃப்ட் பேக்ல ஏக்கனே பார்த்தினா ஜெரி இருக்கறதால மேபி அஜித் குமார் நம்ம ட்ரை பண்ணலாம் சோ அவர் வந்து இப்போதைக்கு வேற எந்த டீமும் அப்ரோச் பண்ணது இல்ல நம்ம டீம் மட்டும் தான் இப்போதைக்கு அப்ரோச் பண்ணிருக்கோம் சோ நாரேந்தாஸ் கூட ஒரு ரெண்டு மூணு டீம் பார்த்தினா அப்ரோச் பண்ணிருக்காங்க சோ அதுல ஜெம்ஷெட்பூர் ஒன்னு சோ அதனால இப்போ அந்த டீம் தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ப்ராபிலிட்டி சோ இது எதிர்பார்த்தது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் கால் போன பிறக்கே பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல இருக்கிற பிளேயரே எடுத்துகிட்டு போறாரு நம்ம டீம்ல வரைக்கும் ரூமர்ல வந்து பிளேயர்ல எடுக்காமல் கண்டிப்பா எடுப்பார் அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாத ஏன்னா ஒரு டிஃபென்ஸ் உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் ரீபில் பண்ணாதான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிஃபென்ஸா வருவாங்க சோ அதனால கண்டிப்பா நாராய் போயிடுவார் நம்ம ஒன்றும் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல அவர் நம்ம டீமுக்கு வருவாருன்னு சொல்லி நம்ம டீம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜெய் ரீட் பண்ணியாச்சு அஜித் குமாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் பிளேயராக சைன் பண்ணா உண்மையில ஒரு நல்ல சைனிங் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனா இருக்கு நாரஞ்சாஸ் போனதை பற்றி கவலைப்பட்றீங்களா அதாவது போக போகிறத பற்றி கவலைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லி கீழே காம சொல்லுங்கள் நான் வந்து கவலைப்படல ஏன் அப்படின்னு பார்த்தனா வேல்ஸ் இஸ்ஸு ஓன் கைல்லாம் போயிட்டார் இவர் என்ன அவ்வளோ பெரிய இதுவாகன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே காமிச்ச சொல்லுங்கள் ஸோ மதியம் இன்னொரு வீடியோ வேறு இருக்குது ஸோ அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக கெஸ் பண்ணி இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க பிடிக்கலையா டிஸ்ப்ளே கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே காமிச்ச சொல்லுங்கள் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கீழே எங்களோடய சோஷியல் மீடியா லீக்காக இது ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணலாம் ஸோ நான் இந்த மாதிரி இன்னொரு பொதுவரை சந்திக்கிறேன் அதாவது ஒரு வீடியோவில் சந்திப்பேன் அது வரைக்கும் டாட்டா பை பை